வணக்கம். இந்த வாரம் குறிப்பிடத்தக்க வகையில் ரிலீஸ் ஆன படம்னா ரெண்டு தான். ஒன்று மலையாளத்தில் பனி, அது ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ பார்த்துட்டோம். அண்ட் இப்போ வேணம் லாஸ்ட் டான்ஸ், அது நேற்று ஈவினிங் தான் ரிலீஸே ஆச்சு படம். தேர்ஸ்டே ஈவினிங் தான், ஈவினிங் ஷோவில் தான் படத்தை ரிலீஸே பண்ணாங்க. ஐமேக்ஸில் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ப்ரெஷ் ஷோவே ஷெடியூல் பண்ணிட்டாங்க, நார்மல் ஷோவே. ஸோ ஓகே, ஏன்னா ஐமேக்ஸ் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும்னு சோம்பேறித்தனத்தினால சத்யம் தியேட்டரில் நம்ம ப்ரெஷ் ஷோவே பார்த்தலான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அண்ட் சப்டைட்டில்ஸோட தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தமிழ்லையும் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டூ டி வெர்ஷன் ஏதோ ஒன்று ரெண்டு தியேட்டரில் மட்டும் தான் இருக்குது. ஸோ வேறு வழியில் த்ரீ டி பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி நம்ம கழுத்து நெரிச்சு உள்ள தள்ளி த்ரீடியில் உட்கார வைக்கிறாங்க. த்ரீடி எப்பவும் போல தான் ரொம்ப சுமாராக தான் இருந்தது. அண்ட் இந்த வெனம் த்ரீ தான் டாம் ஹார்டி வெனம் ரோலில் நடிக்கிற கடைசி படம். ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் வந்து வெனமே வரதுலாம் கிடையாது. ஏன்னா காசு இல்லைனா இப்போ நம்ம வந்து திடீர்னு அரண்மனை அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு வெனம் அந்த மாதிரி ஏதோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வசூலுக்காக அடுத்து வெனம் எப்போனா எடுக்கப்படலாம். இப்போதைக்கு டாம் ஹார்டி நடிச்சு இது லாஸ்ட் படங்கிற மாதிரி அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. என்ன விட்டுருங்கப்பா, நான் போயிடுறேன் வீட்டுக்கு, நான் தனியாக போய் வேறு நல்ல படம் நடிச்சுக்கிறேன்ற மாதிரி அவர் வந்துடுறாரு. ஸோ இந்த வெனம் உருப்படியாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெனம் த லாஸ்ட் டான்ஸ் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது, அப்போ என் கணவருடைய குடிப்பழக்கம் அப்படின்ற மாதிரி அந்த டிஸ்க்ளைமர் ஆட் மாதிரி தான் வந்து எம்சியூக்குமே நம்ம சொன்னோம். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது, கடைசியில் அந்த என் கேம் முடிஞ்சுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அப்போ கூட கொஞ்சம் பரவாயில்ல, இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு படங்கள் அது வெப்சீரிஸ்லாம் வந்துச்சு இல்லையா, அந்த ஸ்கார்லெட் விச் வச்சு ஒரு வெப்சீரிஸ், அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் லோக்கி சூப்பராக இருந்தது. அண்ட் அங்கங்கே சில ஷியல்கில் ஒரு ரெண்டு மூணு எபிசோடு, மிஸ் மார்வல் ஒரு இந்த மாதிரி இருந்ததே தவிர மற்றபடி குவாலிட்டி வந்து ஒரு மாதிரி ஒரு டிக்ளைன்லாம் தான் போயிட்டு இருந்தது. அண்ட் இதில் சோனி வேறு தனியாக, அவங்க வந்து நான் கூட வந்து யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுறேன், ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுறேன், அவங்க தனியாக வந்து மேடம் வெப்பு மார்பியஸ்னு அவங்க ஒரு பெரிய சோதனை மேல் சோதனையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேணம் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டு கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது, ரொம்ப பெரிய ஃபஸ்ட் பார்ட் நிஜமாக நல்லாவே இருந்தது. ஓகே, கொஞ்சம் சர்ப்ரைஸாகவும் இருந்தது, டாம் ஹார்டி எப்போ எப்படி சூப்பர் ஹீரோ ரோலை வந்து அவர் வந்து எம்ப்ரேஸ் பண்ண போகிறாருங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ரொம்ப நல்லாவே அவர் வந்து அடாப்ட் பண்ணி நல்லாவே பண்ணியிருந்தார். பட் அவருக்கான இது அவருடைய அரேனான்றது வந்து இந்த வெனம் மாதிரியான கேரக்டர்ஸ் கிடையாதுங்கிறத அவருடைய நடிப்புடைய கெளிவரை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா கமல்ஹாசனே அவருக்கு பிடிச்ச நடிகர்களை டாம் ஹார்டி பேர்லாம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார். ஸோ அந்த அளவுக்கு கேலிபர் இருக்கிற டாம் ஹார்டிக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஸோ கொஞ்சம் இந்த மேபி இந்த ரோலே வந்து கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக இருக்கிற ஒரு ரோல், கொஞ்சம் அப்படி எயிட் பேக்காக இருக்கிற ரோல் அப்படிங்கிறதுனால மேபி அவர் ஒத்துக்கிட்டார் போல இருக்குது. ஏன்னா ஆஃப் மைண்டில் தான் நடிக்கணும், இது நடிக்கலாமா வேணாமான்ற ஒரு மூடோடையும் நடிச்சிருப்பார் போல இருக்குது. ஃபர்ஸ்ட் ரெண்டு படங்களில் அந்த பர்ஃபார்மன்ஸுங்கிறது கரெக்டான மீட்டரில் இருந்தால் வருது. பட் இந்த லாஸ்ட் டான்ஸில் வந்து ரொம்ப ஒரு அதாவது வேண்டா விருப்பம் நடித்த மாதிரி இருக்குது, ரிலக்டன்ட்டுன்னு கூட சொல்ல முடியல. எப்படின்னா ஏண்டா நம்ம கூட்டு சாவடிக்கிறீங்கன்ற மாதிரி அந்த மாதிரி நடித்த மாதிரியே இருந்தது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவ்வளோ சிறப்பாகவும் இல்லை. ஸ்டில் வெனம் கேரக்டருக்கும் அவருக்குமான அந்த பேண்டருங்கிறது அவங்களோட எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது, கொஞ்சம் காமெடியாகவே இருந்தது. பட் ஸ்டில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் டாம் ஹார்டி வந்து இந்த படத்தில் வந்து தூக்கத்திலே நடித்த மாதிரி தான் நடிச்சிருக்காரு. மற்றபடி இந்த படத்தில் பெரிய சொல்லிக்கிற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஜூனோ டெம்பிள் ஒரு டாக்டராக வராங்க, சயின்டிஸ்டாக வராங்க, படம் ஃபுல்லாக ஒரு மாதிரி கண் அப்படி பெருசாக அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்களே தவிர அவங்க வந்து பெரிய நடிப்புங்கிற மாதிரி பெருசாக அவங்கள சிவெட்டல் ஏஜியோ ஃபோர்லாம் சாதாரணமான ஒரு ஸ்ட்ரிக் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரோலில் வந்துட்டு போகிறாரு. ரொம்ப ஒரு உப்மா ரோல் மாதிரி தான், மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக படத்தில் வந்து கொஞ்சம் உருப்படியான சீக்வன்ஸ் அப்படின்னா கொஞ்சம் உருப்படியான ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி ஒன்று வருவாங்க, டூர் போகிறவங்க, நாங்கள் ஏரியா 51 போய் அங்கே ஏலியன்ஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு போவாங்க. ரிஸ் இஃபான்ஸ் அப்படின்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு அந்த ரோலில், அவர் அவரோட ஃபேமிலியை கூட்டு வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் அழகாக இருந்தது. அதில் ஒரு குட்டி பையன் ஒருத்தன், அந்த பையனுக்கும் டாம் ஹார்டிக்குமான அந்த சீக்வன்ஸில் கொஞ்சம் ரசிக்கும்படி இருந்தது. மற்றபடி படத்தில் பெருசாக எதுவும் அப்பீல் ஆகலை அப்படிங்கிறத அந்த படத்துடைய முக்கியமான பிரச்சனை. இந்த தேர்ட் பார்ட் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஆர்கானிக்காக ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்ஸில் இருந்து ஏதோ ஒரு எலிமெண்ட்டை வந்து கொஞ்சம் ரீகால் பண்ணி அதை உள்ளே எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணால் பெட்டராக இருந்துருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா எல்லா படங்களுமே ஸ்டாண்ட் அலோனாக தேர்ட் பார்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது. ஒரு வீக்கான ஸ்கிரிப்ட்னு இருக்கும்போது அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் போன ரெண்டு பார்ட்டில் இருந்த எலிமெண்ட்ஸை கொஞ்சம் ஒரு ரெஃபரன்ஸுக்காக வந்து ஏதோ ஒரு லிங்காக வந்து உள்ளே கொண்டு வந்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அயன்மேன் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் கொஞ்சம் சுமாராக தான் எனக்கு பிடிக்கும். பட் அயன்மேன் தேர்ட் பார்ட் வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமாகவே அட்டகாசமாக இருக்கும். பட் ஸ்டில் அதுக்கு ராபர்ட் டவுனி ஜூனியருடைய பிரசன்ஸும் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் ஒரு முக்கியமான காரணம். பட் ஸ்டில் ஸ்கிரிப்டாகவுமே கூட அது டைட்டாக இருக்கும். அண்ட் அதோடைய அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸை வச்சு தான் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸை பில்ட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிறைய இந்த சிம்பியாட்ஸோடைய நிறைய வேறு வேறு ஒர்ஷன்ஸாக காமிப்பாங்க ஒரு சீனில், எனக்கு அங்கேயே பிடிச்சி ஓகே கிளைமேக்ஸில் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரோட உடம்புல ஏறிட்டு பயங்கரமாக அதகலம் பண்ண போகுதுங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் நடந்துச்சு. எஸ் இந்த படத்தோடைய ஹைலைட்னு சொல்லணும்னா அந்த லாஸ்ட் 20-30 மினிட்ஸாக சரி ஓகே படமே சின்ன படம் தான். ஸோ அந்த 20 மினிட்ஸ்க்கு அந்த கிளைமேக்டிக் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஏரியா 51 டோட்டலாக டிஸ்ட்ராய் ஆகும், நிறைய இந்த சிம்பியாட்ஸை பிடிக்கிறதுக்காக ஜீனோ ஃபோப்ஸாக ஜீனோ கே அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு ஏலியன் பிறவிகள் வந்து
இதுங்களை வந்து பிடிக்கிறதுக்காக வந்து நிறைய வரும். அதாவது இந்த சிம்பி முக்கியமாக நம்ம வெனம் சிம்பியாட்டை பிடிக்கிறதுக்காக நிறைய ஏலியன் கிரீச்சர்ஸ்லாம் வந்து பிடிக்கும். ஏன்னா ஏதோ அடிச்சு விட்றாங்க, கோடெக்ஸ் இருக்குது, டிவெக்ஸ் இருக்குது, ஏபிஐ ஃபார்மேட்டில் என்னமோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தேடி வருதான். அது ஏன் முதல் ரெண்டு பாட்டில் சொல்ல அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அதனால தான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தனித்தனி எல்லாமே ஒரு ஆஃப்டர் தாட்டாகவே இருந்தது. இந்த மொத்த சீக்குவலுமே, இந்த மொத்த கதையுமே, இந்த சீக்குவலோட மொத்த கதையுமே வந்து ரொம்ப ஒரு ஆஃப்டர் தாட்டாகவே இருந்ததுனால எதுவுமே நமக்கு ப்ராப்பராக ஒட்டவே இல்லை. அண்ட் அந்த கிளைமேக்டிக் சீக்வன்ஸ் கரெக்டாக அது லீடு வைக்கிற மாதிரி ஒரு செம்ம மாசான ஒரு சீன் ஒன்று இருக்கும். எடி பிராக் வந்து, அதாவது டாம் ஆடி கேரக்டர், அந்த வெனமா டிரான்ஸ்ஃபார்ம் வர அந்த ஒரு சீன் வந்து நிஜமாக பயங்கரமான எக்ஸிபிஷன். தியேட்டரில் வந்து எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அதுலேருந்து ஃபாலோ பண்ணி அப்படியே வர அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ரசிக்கும்படியாக இருந்தது. அண்ட் அந்த அயன்மேன் த்ரீல வர மாதிரி நிறைய அயன்மேன் வர மாதிரி நிறைய சிம்பியாட் வந்து ஒருத்தர் மேலே ஏறிக்கிட்டு அந்த ஃபைட்ஸ் எல்லாம் ஓகே. அண்ட் இது ஒரு வகையில் இருக்கோடுகள் எஃபெக்டாக கூட இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ நேரம் பெருசாக டெவலப்மெண்ட்லாம் எதுவும் இல்லாமல் பெரிய மொமெண்ட்டாக எதுவும் நம்மளுக்கு ஃபீல் ஆகாமல் கிளைமேக்ஸில் கரெக்டாக எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கும்போது பரவாயில்லையே செம்மையாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது இந்த மூணாவது பார்ட் வந்து ரொம்ப 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 சுமாரான படம். ஃப்ளைட் மேலே தொங்கிக்கிட்டே போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, குதிரையை வச்சுட்டு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. இதெல்லாமே கூட கொஞ்சம் அதை ஆரம்பிக்கும் போது பரவாயில்ல, எதுவும் செம்மையாக பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா ஆனால் அதையும் கட் ஷாட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அப்போகலிப்டோ சேஸ் மாதிரி இந்த வாட்டர் ஃபால்ஸில் ஒரு சேஸ் ஒன்று இருக்குது, ஸ்ட்ரீம் ஆஃப் ரிவரில் அப்படி போயிட்டு டவுன் ஸ்ட்ரீமில் போகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது. அதுவுமே கூட கொஞ்சம் சுமாராக தான் பண்ணியிருந்தாங்க. இந்த வெனம் லாஸ்ட் டான்ஸ் எந்த அளவுக்கு என்னை பாதிச்சிச்சு அப்படின்னா, இந்த ரிவ்யூக்கு நான் ஸ்கிரிப்டே எழுதலை, சரி அவங்களே ரேண்டமாக ஏதோ எடுத்துருக்காங்களே, நம்மளும் ரேண்டமாக மைண்டில் வந்து எல்லாத்தையுமே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு வில்லன் அப்படின்னு ப்ராப்பராக ஒருத்தர் கிடையவே கிடையாது. நல் அப்படின்னு ஒரு கேரக்டரை கொண்டு வந்துறாங்க. அவர் வந்து எனக்கு வந்து அந்த கோடெக்ஸ் வேணும், அப்போ தான் என்ன ஜெயிலேருந்து வெளில வர முடியும்னு வேறு ஒரு பிளானில். இதெல்லாம் வந்து பயங்கர காமெடியாக இருந்தது. ஸோ எல்லாமே ஆஃப்டர் தாட், அட்லீஸ்ட் கோவராக வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஃபஸ்ட் பார்ட்லேருந்து அவங்க சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அது பில்டப் பண்ணி தேர்ட் பார்ட்டில் கரெக்டாக அது கல்மினேட் ஆகி முடியுதுங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு கனெக்ஷன் ஒன்று இருந்திருக்கலாம், பட் இல்லவே இல்லை. சும்மா ஓகே இப்படி ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு டிஸ்கஷன் நம்ம ஊரில் அவங்க கலைப்பு வந்துருமா, நிஜமாவே அவங்க ஊரில் இதை தான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஆளுக்கு எப்படி ஒன்று வச்சுக்கலாம், இப்படி ஒரு வில்லன் இருக்கான், அவனை வந்து சரிப்படுத்தி வச்சிருக்காங்க, அவனுக்கு வந்து ஒரு கோடெக்ஸ் தேவை, அது கோடெக்ஸ்ன்ற பேரை யார் யோசிச்சாலும் நமக்கு தெரிஞ்சவனும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரி படத்தில் நிறையவா நடக்குது. மற்றபடி வேறு என்ன சொல்கிறது, மொத்தத்தில் இந்த வெனம் லாஸ்ட் டான்ஸ் லாஸ்ட் உடான்ஸ்னு கூட பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா பயங்கரமாக உருட்டுன்னு உருட்டியிருக்காங்க. சும்மா இந்த படத்துக்குன்னு ஒரு கதை வச்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் ஒரு ரெண்டு மூணு, அதாவது கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ், அப்போ அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளைட் சீக்வன்ஸ் சொன்னாலே அது ஒன்று, அப்புறம் அந்த லாஸ் வேகாஸ் போவார், அந்த ட்ராவல் அந்த பசங்க கூட அந்த குட்டி பசங்க கூட ஒரு ட்ராவல் ஒன்று இருக்கும் அந்த ஃபேமிலியோட அந்த ட்ராவல். அதுக்கப்புறம் அவர் அந்த சென் அப்படின்ற அந்த லேடியில் ஷாப் வச்சிருப்பாங்கள சாக்லேட் வாங்குறதுக்காக போகிறல போன பாட்டில், அந்த லேடியை வந்து லாஸ் வேகாஸில் மீட் பண்ணுவார். அந்த ஒரு சீக்வன்ஸ் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. திடீர்னு வந்து வேணாம் டான்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓகே, பட் வந்து ரொம்ப ஆஹாவோ படம்லாம் கிடையாது. ஒரு டைம் பாஸுக்கு கூட நீங்கள் பார்க்கலாமண்ணா. ஏன்னா அதில் எம்சியூ வந்து முதல் மூணு ஃபேஸில் செட் பண்ண ஸ்டாண்டர்டுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம வேணாமெல்லாம் வந்து இது வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி சீப்பாக அப்படின்னு தான் சொல்லலாம். பட் என்ன பண்ணுறது, இதில் சோனியோடைய கான்ட்ரிபியூஷன் இது இருக்குது அப்படிங்கிறனால அவங்க வந்து மார்பியஸ் மேடம் வெப்பு படோட கொஞ்சம் இது பரவாயில்லன்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த ரெண்டு படங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு வச்சுக்கலாம். பட் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு படம் தான். பார்க்குறது பார்க்காதது உங்கள் விருப்பம். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆகிருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கிலீஷ், தமிழ், 3D, 2D எல்லா வருஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்கே போய் பார்க்கணுமோ பாருங்கள். ஓகே.